Rehoboth New Life Assembly presents Voice of Victory. அற்புதமாய் வெற்றி உள்ள மனுஷனாக தான் கர்த்தர் படைக்கிறார். உங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் கர்த்தர் உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறார், உங்களை உருவாக்கி இருக்கிறார். உன்னிமித்தமாக பாக்டீரியாக்களை கிருமிகளை கண்டிக்கிற கர்த்தர் இன்னைக்கு ஸ்கேனிங்ல கூட டாக்டரால கூட பார்க்க முடியாத அந்த காரியத்துக்கு என் ஆண்டவர் உனக்காக அவைகளை கண்டிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பாதையை சுத்திகரித்து அதை கிளியர் பண்ணி அந்த பாதையை உனக்கு பெரும் பாதையாக, அற்புதமான பாதையாக, ஆசீர்வாதமான பாதையாக, தண்ணீர் தடாகமாக, புல்கள் முளைக்கிற பாதையாக, அற்புதமான கனிகள் விருட்சங்கள் முளைக்கிற ஒரு ஆசீர்வாதமான பாதையாய் கர்த்தர் மாற்றுவாரையா. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா இல்ல சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 20 சங்கீதம், 21 சங்கீதம், 42, 51 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா அவன் தன்னுடைய ஜெபத்தில் எதெல்லாம் அவர் சொல்லி அறிக்கையிட்டாரோ அதுதான் நம்ம என்ன செய்கிறோம், பைபிளா பார்க்கிறோம். அவர் ஜெபத்தில் சொன்ன வசனங்கள், ஜெபத்தில் சொன்ன வார்த்தைகளை தான் இங்க நம்ம கையில பைபிளா வந்திருக்கு. கவனிக்கிறீங்களா? அப்ப ஜெபம் என்பது என்ன தெரியுமா? ஜெபம் என்பது நம்முடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவது. ஆமென். நீ காலையில் காரில் ஏறி உட்கார்ந்த உடனே, நான் காரில் ஏறி உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வார்த்தை வந்துச்சு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வசனங்களை ஆண்டவட்டே சொல்லி ஆண்டவட்ட நான் பாதுகாப்புக்காக நான் ஜெபிச்சேன். என்னுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு ஆசீர்வதிக்கிறீர். ராமே சொல்லுகிறேன். இப்படி ஆண்டவருடைய வசனங்களையே நம்ம சொல்லி ஜெபிப்பது, இந்த பைபிளில் எழுதப்பட்ட எல்லா தேவனுடைய மனுஷருடைய ஜெபங்கள் தான் அந்த வசனமாக எழுதப்பட்டது. அவங்க பண்ண ஜெபங்கள் தான் என் கையில் நம்ம என்ன செய்கிறோம், பைபிளாக பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த காலை வேளையில் கூட நீங்கள் பண்ணுற அத்தனை ஜெபங்களும் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு பரலோகம் கட்டுப்படுது, அந்த வார்த்தைக்கு வானம் கட்டுப்படுது, அந்த வார்த்தைக்கு பூமி கட்டுப்படுது, அந்த வார்த்தைக்கு பாதாளமே கட்டுப்படுது. ராமே சொல்லுகிறேன். சாத்தான் ஆண்டவராக இயேசுக்கு துவோடு கூட ரொம்ப போராடி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எழுதப்பட்டிருக்கிறதே, கர்த்தர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கதே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வசனத்தை வைத்து சாத்தானோடு யுத்தம் பண்ணுகிறார். ராமே சொல்லுகிறேன். எதன்பு கவனிக்கிறீங்க? ராமே சொல்லுகிறேன். ஜெபம் என்பது கர்த்தருடைய வசனத்தையே ஆண்டவருக்கு நினைப்பூட்டுவதுதான் கர்த்தருடைய ஜெபம். ராமே சொல்லுகிறேன். நம்பர் 2, ரெண்டாவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்கள், 2 கொரிந்தியர் 10 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 10 எடுத்துக்கொள்ளுங்கள். 4 வாசிங்க, 5 வாசிங்க. எங்களுடைய போர் ஆயுதங்கள், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. வாசிங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, எந்த எண்ணத்தையும் பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, எந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதமா கை கொடுத்து சொல்லுங்க. கை கொடுக்கலாம், தயவலாம், நம்ம பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. பூமியை கீழ்ப்படுத்தி
அதை ஆண்டு கொள்ளுங்கள் ஆமென் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப ஆசீர்வாதத்துல ரொம்ப மிகப்பெரிய ஆசீர்வாதம்னா நம்ம கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்வது, கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்வது. அப்படின்னா நம்முடைய லைஃப்ல எந்த எண்ணத்தையும் கீழ்ப்படுத்தி அதை சிறைப்படுத்தி நம்ம என்ன நம்மை நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது தான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள்ல மிக சிறந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்களை தான் பிசாசு பறிச்சுக்கிட்டான். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். சொல்லுங்க, நம்முடைய எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில தோல்விய, அவனுடைய வாழ்க்கையில வியாதிய, அவனுடைய வாழ்க்கையில ஏதோதெல்லாம் காரியத்தை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எண்ணம் போலதான் வாழ்வு. உங்கள் எண்ணங்கள் சிறந்திருந்தா சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். உங்கள் எண்ணங்கள் நல்லா இருந்தா நல்ல வாழ்க்கை வாழ முடியும். உங்க எண்ணங்கள்ல காணப்படுகிற உங்கள் எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. கவனிங்க, இந்த செய்தி என்னுடைய லைஃபை மாத்துச்சு. இதை கேட்கிறவங்க வாழ்க்கையில நீங்க புறப்பட்டு போகும்பொழுது 100% உங்க வாழ்க்கையில ஜெயமுள்ளவளாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இதன் ஒவ்வொரு வரிகளையும் நீ உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டே இருக்கணும். கடைசியில வல்லமையான ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும் பொழுது உங்க லைஃப் சேஞ்சிங் மிராக்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா சொல்லாம ஒரு ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. பைபிள சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், அப்படியே அவன் இருக்கிறான், அவன் இருதயத்தின் நினைவு. ஆமென். அப்ப இங்க வேதத்துல வாசிக்கிற எண்ணங்கள், எந்த எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்தும்படியாக எனக்குள்ள ஒரு போர் ஆயுதம் இருக்குது. அந்த போர் ஆயுதத்தை வைத்து நான் என்ன செய்ய போறேன், எல்லா எண்ணங்களையும் கீழ்ப்படுத்தி நான் அதை ஆண்டு கொள்ள போகிறேன். நான் ஒரு வெற்றி உள்ள மனுஷனா இருந்தா என்னுடைய எண்ணங்களை நான் ஜெயிக்கும் பொழுது நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழுவேன். அப்ப பைபிளில் சொல்லப்பட்டது உங்க நினைவின் படிதான் உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் எப்படியோ உங்க எண்ணம் போல வாழ்க்கை. ஆமென். அப்படின்னா உங்கள் நினைவு எப்படியோ அப்படிதான் உங்க வாழ்க்கை. ஆமென். ப்ளீஸ் லிசன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது ஒருவன் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். அப்ப வேதத்துல வாசித்து பார்க்கிறோம், உங்களுக்கு தெரியும் மனம், மனதுல வந்து ரெண்டு பகுதி. ஒரு மனம் என்பது ரெண்டாய் பிரிக்கப்பட்டு கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ரெண்டாய் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கான்சியஸ் மைண்ட்ல நம்ம கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, கையால தொடுறது, எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் என் மனதுக்குள்ள போய் டெபாசிட் ஆகுது. டெபாசிட் ஆயிட்டே இருக்கு அந்த மனதுக்குள்ள. அது டெபாசிட் ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த மெமரி பவர் நிறைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்ய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போகுது. இந்த மைண்டை குறித்து பைபிள்ல போட்டிருக்குது உள்ளான மனம், உள்ளான மனிதன். உலகத்தில் இருக்க மனுஷன் சொல்றான் மனது, ஆள் மனது. அப்ப பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுது உள்ளான மனிதன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உள்ளான மனிதன் என்று இன்னொரு பக்கத்தில் சொல்லுது அந்த உள்ளான மனிதன், உள்ளான மனது, ஆள் மனது. இந்த அத்தனைக்கும் அழகாக ஆண்டவராக இயேசுலாரு இருதயத்திலே உண்டாகிற நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது ஒன்றுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒரு மனுஷன் இருதயத்தில் விபச்சார எண்ணங்கள் வந்துச்சுன்னா அவை விபச்சார காரணமாக மாறுறான். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் எது தோன்றுதோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையாய் மாறுகிறது. நல்ல மனுஷன் நல்ல இருதயம், நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷம். அதுலேருந்து எடுத்து காட்டுகிறான், அதிலிருந்து எடுத்து காட்டுகிறார். அப்ப ஒரு மனுஷனுடைய இருதயம் நல்லபடியாக டிசைன் பண்ணப்பட்டிருந்தா நல்ல காரியங்களை அவன் எடுத்து காட்டுவான். கேட்கறவங்களா ஆமே சொல்லுங்களேன். அநேக சமயத்தில் நாம் யோசிக்கிறோம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு, ஆனா என்னுடைய மனம் புதிதாக புதிதாக தான் நான் மறுரூபமாக முடியும். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க உங்க ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கு. உங்கள் மனதை புதிதாக்க புதிதாக தான் அது மறுரூபமாகும். மனம் போல் தான் வாழ்வு, எண்ணம் போல் தான் வாழ்வு. இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய முக்கியமான காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயம் உள்ள ஒரு மனுஷனாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ராமன் சத்தமா சொல்லுங்களேன், உங்களுக்கு இந்த சத்தியம் போகுது அப்படின்னா கேட்கும் பொழுது உள்ள போயிடுச்சு அப்படின்னா நீங்க உடனே ஆமேன் அப்படி ஆக கடவுது. அப்ப கவனிங்க கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்னுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷை பேசுறேன், ஆனா என் வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் எல்லாமே சில சமயங்கள்ல குழப்பமா, தோல்வியா, வியாதியா, இக்கட்டா, பண கஷ்டமா தான் சில சமயம் நடக்குது.
அநேக சமயங்கள்ல என்னுடைய பிரச்சனை தோல்வி வெற்றி என்ன சமயங்கள்ல படுப்பா பல சமயங்கள்ல சில காரியங்கள் வெற்றியா இருக்குது சில காரியங்கள் தோல்வியா இருக்குது சில காரியங்கள் அப்படி ஜிக்ஜாக் இருக்கு. ஆனா ஆண்டவர் அதற்காக கர்த்தர் படைக்கல. கர்த்தர் உங்களை அற்புதமாய் வெற்றி உள்ள மனுஷனாக தான் கர்த்தர் படைக்கிறார். உங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் கர்த்தர் உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறார், உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆகையால் நம்ம கேட்கிற நம்ம இன்ஃபர்மேஷன் அத்தனை நம்முடைய மனதுக்குள்ள போகுது. அந்த மனதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சப்கான்சியஸ் ஆள் மனம் உள் மனம் இருதயத்தில் போய் அது அப்படியே தேங்கி விடுது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், எல்லாம் நடக்குது. ஆனால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக அந்த சம்பவம் ஒன்று என்னுடைய மனசுக்குள்ளே வந்து நிற்கிது. ஓ, நான் கேட்டேன் ஆவியானவர், நான் இவ்வளோ நல்லா இருக்கேனே, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேனே, இது எப்படி எனக்கு வந்துச்சு, இது ஏன் வந்துச்சு, விடலை, இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்னை எப்படி தீக்கு, என்னை எப்படி நடந்துச்சு, இது எப்படி மேற்கொள்கிறது, இதிலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது. அதுக்காகவே திங்க் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்காகவே ஜெபிக்க ஆரம்பிச்சு, அதுக்காகவே பேச ஆரம்பித்தேன். அப்ப ஏதோ ஒரு காரியத்தில் என் வாழ்க்கையில எனக்கு முன்பாக ஒரு தோல்வி என்ற ஒரு பிரம்மைய பிசாசு உருவாக்க பார்க்கிறான். இந்த காரியத்தில் நான் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனை சத்தம் வராமே சொல்லுகிறேன். ஆகையால் திரும்ப 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 ஒரு காரியமானது ரிப்பீட்டடா ரிப்பீட்டடா ஒரே காரியம் ஒரே சம்பவம் ஒரே காரியம் திரும்ப திரும்ப உங்கள் நிகழ்ச்சிகள் திரும்ப 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 மனசுக்குள்ள வரும்பொழுது கட்டாயமாக உன்னுடைய இருதயம் உன்னுடைய ஆள் மனதில் பதிவு செய்யப்படும் பொழுது உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே உங்கள் லைஃப் மாறிடுது. கவனிக்கிறீங்களா நான் சொல்றது, புரியுறவங்களும் நாமே சொல்லுங்களேன். அப்ப உங்களுடைய ஆள் மனதில் ஒன்று பதிவு செய்யப்படுது. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அவைகள் உள்ள வந்து அப்படி ரெக்கார்டாக 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 டவுன்லோட் ஆக உங்க இருதயத்தின் நினைவு எப்படியோ உங்க மனம் எப்படியோ உங்க சிந்தனை எப்படியோ உங்க இருதயத்தின் நினைவு எப்படியோ அந்த நினைவு உங்க வாழ்க்கையை அப்படியே வடிவமைக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்க நினைவின்படி வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தருடைய நினைவின்படி தான் நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. சத்தமா அல்ல சொல்லுங்களேன், உற்சாகமா அல்ல சொல்லுங்களேன். கவனிங்க, வேத புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எடுத்து வாசித்து பாருங்க. ஒன்று 30 அதிகாரம் வாசிக்க தேவையில்லை. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 30 அதிகாரம் 4 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீதும் அவனோடு இருந்த எல்லாருமே என்ன நடந்துச்சு, அவங்க வெளியே போயிருந்த சமயத்தில் அமலேக்கியன் வந்து யுத்தம் பண்றான். யுத்தத்தில் வந்து 600 பேருடைய மனைவிகளும் பிள்ளைகளும் வீடும் சொத்து சுகம் எல்லாம் ஒரே நாளில் ஒரே இரவில் தரமட்டம் ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. 1 Samuel 30:4 சொல்லப்படுது. உடனே எல்லாருமே துக்கப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க, துக்கப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. துக்கம் ஒரு இருதயத்தை அப்படியே என்ன செஞ்சது, துக்கமும் கவலையும் அழுகையும். அடுத்து ஸ்டெப் எடுத்து வச்சா உங்கள் உள்ளத்தில் இருக்க துக்கம் நடந்த நிகழ்ச்சி கண்ணால் பார்த்த நிகழ்ச்சி அது என்ன செய்யும், அடுத்து அடுத்த ஸ்டெப் எடுத்தால் அடுத்து ஃபெயிலியருக்கு தான் நடத்துமே ஒழிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலை துக்கம் ஆவியலுக்கு போராட்டம் நொறுங்கி போன ஆவியில் உங்களை சுற்றிலுமாக நடந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப வந்து உங்களை அப்படியே ஆழமாக பதிய வச்சிச்சு. 600 பேர் குடும்பம் குடும்பம் தீக்கரையாய் ஒன்றுமெல்லாம் போச்சு. அதை பார்க்க 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 உங்களுடைய இருதயத்தில் அவனுடைய இருதயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், தோல்வி பயம் அத்தனை அவனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கு. கவனிக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு வெளியே நடக்கிற எந்த சம்பவமும் வெளியே பார்க்கிற எந்த சம்பவமும் நம்முடைய உணர்வுகளை நம்முடைய நினைவுகளை நம்முடைய மைண்ட நம்முடைய எண்ணங்களை வெளியே நடக்கிற சம்பவம் நம்முடைய லைஃபையே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு. லைஃப்ல முன்னேற்றத்தை தடுக்குது, அடுத்த வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுக்குது. இப்ப அது மாத்திரமல்ல, அவனை சுற்றிலும் இருந்த 600 பேருடைய உறவுகள் அத்தனை பேரும் இவன்கிட்ட வாங்கி சாப்பிட்டு அத்தனை பேரும் கல்ல எடுத்து இவனை கொலை செய்ய பார்க்கறாங்க, இவனை திட்டுறாங்க, இவனை பயங்கர கேவலமா திட்டுறாங்க. இப்ப இந்த 600 பேர்லையும் யோசிக்கும் பொழுது இப்ப இவன் யோசிக்கும் போறான். தாவீது ஓ அப்னேயர் யோசிக்கிற நல்ல மனுஷன், தாவீது யோவாப்பை யோசிக்கிற தந்திரவாதி. 600 பேரும் அவனுக்கு எல்லாருமே உறவுகள், கத்தர் கொடுத்த உறவுகள், அத்தனை உறவுகளும் அவன் பார்க்கும் பொழுது அவ்வளவு பேரும் அவனுக்கு எதிராக செயல்படுறாங்க. எனக்கு அருமையான தேவ சனமே, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க ஆமே சொல்லுங்களேன்.
புறாமே சொல்லுங்களே. இப்போ உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த உறவுகள், ஆமென், உறவுகள் உங்களுக்கு நடந்த சம்பவத்து நிமித்தமாக உங்களுடைய ஆள் மனதில் ஒரு பயம், எதிர்காலத்துக்கு ஒரு கேள்விக்குறி, இழந்து போயிட்டோம், இனி வாழ்க்கை முன்னேற முடியுமா, இனி என்ன நடக்குமோ என்று சொல்லி உங்களை ஏதோ ஒரு சக்தி ஒன்று கட்டி வைக்கிறது. அடுத்த செகண்ட் நீங்க நம்பியிருக்கிறவர்களே உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. யாக்கோபு எழுதின புத்தகம் 3 அதிகாரம் என்று நினைக்கிறேன், 14 வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் விரோதம் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்ட. அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வரல. தாவீது, உன்னை சுத்திலுமா கையெடுத்து கல்லெடுத்து உன்னை திட்டுறாங்க, வைக்கிறாங்க, அவங்க எல்லாம் உன்னைய கொலை செய்ய முயற்சி பண்றாங்க, உன்னை கண்டபடி பேசுறாங்களா. இப்ப இப்ப வந்து உன்னுடைய உறுதியத்துல வந்து ஒரு உணர்வு எழும்புது. அந்த உணர்வு வந்து அது வைராக்கியமா கசப்பா மாறினா அந்த கசப்பான உணர்வுக்கும் பேய்க்கும் கனெக்ஷன் சம்பந்தமாகும். அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, அது சம்பந்தமாகும். கவனிக்கிறீங்களா? ராமன் சொல்லுகிறேன், இப்ப வந்து நம்முடைய உணர்வுகள் கவனிக்கலாம். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் நமக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, ஐயோ அப்படின்னு சொல்லி, ஐயோ நான் போனையா அந்த இடத்துல வந்து இப்படி நடந்துச்சு, அந்த டாக்டர் எனக்கு இந்த கட்டி மரியாதைன்னு சொல்றாங்க, உடனே அப்படிதாங்க எனக்கும் சொன்னாங்க அப்படின்னா நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது அந்த மாதிரி உள்ள மக்கள்லாம் நம்மகிட்ட வந்து ஒட்டிக்குவாங்க. அது காந்த சக்தியை போல, காந்த சக்தியானது இரும்பு துகள்களை ஏற்றுக்கொள்ளப்படுறது போலவே நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு நம்மளுடைய நெகட்டிவான உணர்வுகளை சொல்லும் பொழுது வெளியே இருக்கிற அத்தனை சக்திகளும் நம்மோட வந்து ஒட்டிக்கொண்டு அதுக்கு ஸ்ட்ரென்தனை கொடுக்கும். எனக்கு அருமையான தேவச்சனமே, தாவீது என்ன செய்கிறான், அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே வந்து தன் உள்ளத்தை திடப்படுத்திக் கொள்கிறான். இந்த உணர்வுகளை நீ பாதிக்கணும். உள்ளத்துல ஆள் மனதிலிருந்து பதியப்பட்ட ஒவ்வொரு காரியம் உணர்ச்சியலாய் வெளிப்படுது. அந்த உணர்ச்சி கோபமாகவோ வைராக்கியமாகவோ கசப்பாகவோ உன்னை விட்டு வெளியே வரும் பொழுது அந்த சக்திகள் அத்தனையும் அதற்கேற்றபடி உன்னுடைய சரௌண்டிங்க மாற்றுகிறது. இங்க தாவீது யோசிக்கிறான், இப்ப இவங்களோட நான் கனெக்ட் ஆகிறதா, இப்ப நான் ஹெவனோட கனெக்ட் ஆகிறதா. அவன் அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே வந்து அவன் பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே என்று சொல்லி கத்தரை நோக்கி பரலோகத்தோடு கனெக்ட் ஆகிறான். அல்ல சொல்லுங்களேன், அவன் பரலோகத்தோடு கனெக்ட் ஆகிறான். இப்ப பேய் அடுத்த லௌகிக சம்பந்தமானதா, பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியங்கள், மனுஷனா இருந்தாலும் அது பாஸ்டரா இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் அது பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியங்கள் உங்க உணர்ச்சியோட கூட சம்பந்தம் வைக்க வருது. இந்த சம்பந்தம் வேணுமா, இல்ல அதை விட்டு வெளியே வந்து ஹெவனோட கனெக்ட் ஆக விரும்புறீங்களா? கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த காரியத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்குது, அவன் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டு இப்ப அந்த சரௌண்டிங்க தன்னுடைய சரௌண்டிங்க ஜபத்தை தேவ பிரசன்னத்துக்குள்ள வரான், தேவ பிரசன்னத்துக்கு வந்து பரலோகத்தோடு கனெக்ட் ஆகிறான், கத்தரை நோக்கி ஜபிக்கிறான். ஜபம் ஆவிக்குரிய யுத்தம். கத்தரை நோக்கி ஜபிக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு விரோதமா ஒரு அமலைக்கேன் வந்து எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டான், இப்ப இவைகளை எனக்கு திரும்ப நீங்க தருவீங்களா தரமாட்டீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, தாவீது நான் உன் மேல் அன்பு வைத்திருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், உன்னை படைத்தவர் இந்த உலகம் அல்ல, உன்னை நான் உருவாக்கினவன், என் கையில் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், உன் கருவை கண்டேன், உன் எலும்புகளை கண்டேன், உன்னுடைய சதைகள் உருவாக்கப்படும் நாட்களை கண்டேன், நான் உன்னை அழைத்திருக்கேன், உன்னை உருவாக்கிறவர் நான் அல்லவோ? ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆமா பிடித்துக்கொள், பக்கத்தை சொல்லுங்க பிடித்துக்கொள், பின்தொடர். ரொம்ப பியூட்டிஃபுல். ஆண்டவர்கிட்ட வந்தா அவர் அவர் பாணியில பேசுவார், அவருடைய ஸ்டைலில் பேசுவார். உனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் பாரு, அந்த ஃப்ரெண்ட்ஸை போல உன் லைஃப் மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ் பேச பேச உன் இருதயம் அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய ஐடியா தான் உன் லைஃப் மாறும். உன்னை யாரோ ஒருத்தர் நடத்துகிறத பார்க்குறோம், ஆனால் நம்முடைய கால்களை மனுஷன் நடைகள் அவனால் ஆவதில்லை, அவனை நடத்துகிற தேவனால் ஆயிற்று. ஆமென். நம்மளை நடத்துகிறவர், நம்மளை படைத்தவர். இந்த மைக்குக்கு ஒரு பர்பஸ் இருக்குது பேசுறதுக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ், இந்த புல்பிட்டு ஒரு பர்பஸ் இருக்குது. அதே போல தான் ஆண்டவர் உங்களை படைத்ததுக்கான ஒரு திட்டம் இருக்குது. அவர் தான் உங்களை படைத்தார், அவர் உங்களை கருவை கண்டார், அவர்களுடைய எலும்புகளை உருவாக்கினார், அவர்கள் சதையை உருவாக்கினார், அவர் தான் உங்களுடைய எஜமானர், அவர் தான் உங்கள் தலைவர், அவர் தான் மருத்துவர், அவர் ஒரு திட்டத்தோடு கூட கத்தர்.
வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்ல சொல்லுமா, கத்தி ஒரு அல்ல சொல்லுமா. பாருங்க, அவர் சொன்ன உடனே அவ என்ன செய்கிறான், இமிடியட்டா ஆண்டவர் சொல்றாரு பிடித்து கொள்வார். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கையை மா. ஆண்டு நீங்க என்ன என்ன காரியங்களை திரும்ப திரும்ப சொல்றீங்களோ அதுதான் உங்களுடைய ஆள் மனதில் போய் பதியும். அந்த ஆள் மனதில் பதிகிறது உணர்வா மாறும், உணர்வு வார்த்தையா மாறும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ளத்தில் காணப்படக்கூடிய எல்லா நினைவுகளும் உணர்ச்சிகளாய் மாறுது. உணர்ச்சிகள் உங்களை எண்ணங்களை காட்டிலும் சக்தி வாய்ந்தது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, இப்போ நம்முடைய லைஃப்பில் என்ன வேணும் அதுதான் முக்கியம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, இப்போ வந்து நம்முடைய நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய இருதயத்தை நம் உணர்ச்சிகளை மாற்ற வேண்டும் என்றால், நம்ம இருதயத்தின் எண்ணங்கள் மாறும் பொழுது, இந்த இருதயத்தின் நினைவுகள் மாறும்போது, நம்முடைய லைஃப்பில் பிசாசை கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமாய் மாற்ற முடியும். கேட்கறவங்கள கத்தி விடாமல் சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நான் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆமென் சொல்லுங்களேன். சரி கவனிங்க, இந்த வார்த்தையை என் உள்ளத்தில் வந்து முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்படின்னா உன் லைஃப்பில் நடந்ததெல்லாம் அது அப்படியே டாக்ஸீடா, நெகட்டிவான காரியங்கள் உங்கள் லைஃப்பில் டாக்ஸீடா உள்ளே போய் விஷமாக இருக்குது. அது மாற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட அற்புதம் நடக்காது. அது மாற வரைக்கும் உன் மனசும் அற்புதங்களுக்கு ரெடி ஆகாது. பல காரியங்கள் பார்த்தினா எனக்கு ஏற்கனவே ஏற்பட்ட சில சம்பவங்கள் நிமித்தமாக தான் என் வாழ்க்கை இருக்குது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, நான் உன்னை குறித்திருக்க நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா என்னுடைய நினைவுகள் உன் நினைவில் காட்டிலும் பெரிதானவைகள். ஆமென். நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவான, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். இந்த சமாதானத்தை கொடுக்கிறது அவருடைய நினைவு. ஆமே சொல்லுங்களேன். புரிஞ்சவங்களை கத்தி விடாம சொல்லுங்களேன், விடாம சொல்லுங்களேன். அப்ப என் நினைவை அவருடைய நினைவாய் மாத்தணும். வேதம் சொல்லுது அவருடைய வசனம் தான் அவருடைய நினைவு. ஹல்லேலூயா. கேக்குறீங்களா, ராமன் சொல்லுகிறேன், அவருடைய வசனம் தான் அவருடைய நினைவு. அந்த வசனத்தை நான் என் வாயில சொல்லும் பொழுது என் இருதயத்தில் மனசு முதல்ல கேட்கறதுக்கு அது சங்கடப்பட்டாலும், மனசு சேர்க்கிற சங்கடப்பட்டாலும், அது மனசை திரும்ப ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ண திரும்ப 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 என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பேன். என்ன, நான் பூமியில் சகல ஜனங்களுக்கும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இருப்பேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என் மேல் ஆதரவாயிருப்பார். நான் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெறுகிறேன். நான் பலத்தின் மேல் பலன் அடைந்து, நான் கிருபையின் மேல் கிருபை பெற்று, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, நான் இயேசுவின் வருகையிலே மறுவப்படுகிறேன். ஆமென். இந்த வார்த்தையை திரும்ப 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 ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ண என் மனசு சொல்லும், இவன் வாழக்கூடியவன். என் மனசு என்னுடைய வார்த்தை கேட்டபடி, தேவனுடைய நினைவு கேட்டபடி, தேவனுடைய வசனத்தை கேட்டபடி திரும்ப 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 சொல்லும்பொழுது என்னுடைய ஆள் மனதில் ஒரு மாற்றம், ஒரு மனதில் மறுரூபம், மனதில் ஒரு சேஞ்ச் உருவாக ஆரம்பிக்கிறது. ஆள் மனதில் இருதயத்தில் நினைவில் யோசனையில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்குது. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அந்த பட்டயமானது உள்ள போகும்பொழுது டாக்ஸைட திருப்பி அது வேரோட பிடுங்கி எறிந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை அது சிருஷ்டிக்கும். வசனம் பூமியை உருவாக்குச்சு, வசனம் சூரியனை உருவாக்குச்சு, அந்த வசனம் உனக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். புரிஞ்சவங்க கத்தி விடாமே சொல்லுங்களேன். பிசாசுடைய பிளானை கத்தர் உடைச்சி, God's plan, ஆண்டவருடைய பிளான் உங்க வாழ்க்கையில உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவா பார்த்து கத்த சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாத, திரும்ப திரும்ப பேசு, பிரியாதிருப்பதாக இதையே தியானம் செய்து கொண்டிருது, அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க செய்வேன். எப்பா இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கலாம், நீங்கள் பல காரியங்கள் உங்களுடைய ஆள் மனதில் எத்தனையோ தோல்விகள், இழப்புகள், நஷ்டங்கள், வியாதிகள், தடைகள்,
எத்தனையோ காரியங்கள் உங்க ஆள் மனதில் இருதயத்தின் நினைவில் அப்படியே டாமினேட் பண்ணுது. அது உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யுது, அது உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்றார், அந்த இருதயத்தின் நினைவு எப்படியோ ஆண்டவர் டைரக்ட் பண்ண விரும்புகிறார், அதை திருப்ப விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை உள்ள அனுப்பி அந்த வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவே, கீழாக்காமல் மேலாக்குவாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன் தரித்திரத்துக்கு பதிலாக உன்னை ஐஸ்வர்யவராய் மாற்றுவார், உன் குடும்பம் கட்டப்படும். ஆமென். அவருடைய வசனம் உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்கும். அவருடைய நினைவு, அவருடைய நினைவு, அவர் என்ன நினைச்சிருக்காரு, அது உன்னை குறித்து தீமைக்காய் அல்ல, உன்னைக்காக சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அந்த நினைவுகள் உங்க லைஃப் அப்படியே டேமேஜ் ஆன லைஃப் திரும்ப கட்ட முடியும். 24 hours தாவீது யுத்தம் என்றான், 24 மணி நேரத்துக்குள்ளாக தாவீது இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கத்தர் கொடுக்கிறார், உங்க லைஃபை இந்த வாரத்துக்கு நீ மாற்ற முடியும். ஹல்லேலூயா. 24 மணி ஸ்பிரிச்சுவல் ஆஃபர், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இராமல் அது அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. அது மாம்சத்துக்குரியவர் அல்ல, கத்தியும் கடப்பாரையும் வச்சுட்டு சண்டை போடலை, அதுக்கு பதிலாக அந்நிய பாஷைகள், அதுக்கு பதிலாக கத்துடைய வசனம். திரும்ப 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 சொல்லு, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை வாழ்க்கை முழுசுமா ஒரு நாளைக்கு 7 முறை 8 முறை திரும்ப திரும்ப சொல்லு, விடாதீங்க. பின்தொடர் பிடித்துக் கொள்வாய், பின்தொடர் பிடித்துக் கொள்வாய், பின்தொடர் பிடித்துக் கொள்வாய். 24 hours அவன் இருதயம் அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பின்தொடர்றான், பிரயாசப்படுகிறான், முயற்சி எடுக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுங்களே. உங்க உள்ளத்துக்குள்ள நினைவுகள் கம்ப்ளீட் சேஞ்ச் ஆக போகுது, உங்க எண்ணங்கள் அப்படியே ஆண்டவுடைய எண்ணங்களும் உங்க எண்ணங்களும் ஒன்னா இணைய போகுது. ஆமே சொல்லுங்களே, சத்தமா ராமே சொல்லுங்களே. உங்க நினைவும் அவர் நினைவும் ஒன்னா இணைந்து அவருடைய விருப்பத்தை கத்தர் உங்க உள்ளத்துல வைத்து அதையே பேசும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்க லைஃப்ல உங்க எதிர்கால லைஃப் கட்டாயம பிரகாசமாயிரும். இன்னைக்கு ஆவியானவர் உங்க இருதயத்துல காணப்படுகிற எல்லா விதமான பிசாசு போட்ட பொல்லாங்கன் விதைத்த அபிப்பிராயங்கள், கருத்துக்கள், பிரசங்கங்கள், உணர்வுகள், உறவுகள் மூலமா ஏற்பட்ட பிரிவுகள் எல்லாத்தையும் பிசாசுடைய பொல்லாங்கன் விதைத்த களைகளை திருப்பி தூக்கி போட்டு தேவனுடைய வசனத்தை விதைங்க. அது நல்ல நிலமா மாறும், அது நல்ல பொக்கிஷமா மாறும், உங்க வாழ்க்கை நல்ல எதிர்காலமா மாறும், உங்க வாழ்க்கை பனைய போல செழிக்கும். ஆமென். சத்தமா ராமே சொல்லுங்களேன், கத்தி வராமே சொல்லுங்களேன், இன்னும் உற்சாகமா சத்தமா ராமே சொல்லுங்களேன், விடுதலையா ராமே சொல்லுங்களேன். ஏசியா 35:7 பெட்டாந்தரியும் தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுமாக்கவே, பலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களில் புல்லும் கொருக்கையும் நாணலும் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், பெரும் பாதை உண்டாகும். ராமே சொல்லுங்களேன், அதில் சொல்லுங்களேன். எப்பா கவனி, இன்னைக்கு உங்க லைஃப்ல எத்தனையோ விதமான கண்ணுக்கு தெரியாத வலு சர்ப்பத்தின் ஆவிகள் வீட்டுக்குள்ள, மனசுக்குள்ள, எண்ணங்களுக்குள்ள, உறவுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாமாக்கிடலாம், வறண்டு போய் அது படுத்து கிடக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பாதையை சுத்திகரித்து அதை கிளியர் பண்ணி அந்த பாதையை உனக்கு பெரும் பாதையாக, அற்புதமான பாதையாக, ஆசீர்வாதமான பாதையாக, தண்ணீர் தடாகமாக, புல்கள் முளைக்கிற பாதையாக, அற்புதமான கனிகள் விருட்சங்கள் முளைக்கிற ஒரு ஆசீர்வாதமான பாதையாய் கர்த்தர் மாற்றுவாரைய. கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து இந்த இடத்துல ஒரு மைட்டி மூவ் ஆஃப் தி லார்ட் ஃபீல் பண்றேன். கர்த்தருடைய பிரசனம் உங்க லைஃபை சேஞ்ச் ஆக்கும், கர்த்தருடைய பிரசனம் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை உருவாக்க வல்லது. ஆவியானவர் இன்னைக்கு சொன்னாரு, இந்த சபையில இருக்கிற அத்தனை மக்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பாதைகளை திறக்க போகிறேன். இதோ அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்தில் ஆறுகளையும் அவாந்தர வழி ஆறுகளையும் அவங்க அனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குற தேவன் உனக்கு வழி திறக்கும். உன் வாழ்க்கையில படுத்து கிடந்த வலு சிற்பத்தை கத்து துண்டித்து உனக்கு பெரிய ஆசீர்வாதமான பாதையை திறக்க போகிறார். கிழக்கு தாம்பர சபையின் ஆராதனை நேரங்கள், முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை காலை 7:30 மணிக்கும், வாரிவர்களுக்கான ஆராதனை காலை 10:30 மணிக்கும், ஞாயிறு பாடசாலை காலை 7:30 மணிக்கும், மிராக்கள் ஃப்ரைடே ஆராதனை வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. மேற்கு தாம்பரத்தில் எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள், முதலாவது ஆராதனை காலை 6:30 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை காலை 9:30 மணிக்கும், ஞாயிறு பாடசாலை காலை 9:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெறுங்கள்.
தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். அவர் அட்ரஸ் ரெஹோபோத் நியூ லைஃப் அசம்பிளி, நம்பர் 16/23, நார்த் ஸ்ட்ரீட், கணபதிபுரம் ஈஸ்ட், தாம்பரம். ஜப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7449 9033 3 3 3 1 3 8 1 3 1 3 8 0 8 மற்றும் 9551 1 2 9 8 1 1 2.